ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பிஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் துஷ்யந்த் ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்க தரிசி May 5 முதல் உலகமெங்கும். இன் பிரின்சிபல் வந்து அவங்க மேக்சிமம் வந்து அந்த கடந்த 9 ஆண்டுகளாக அவர்களுடைய பொருளாதார கொள்கைகளை பார்க்கும் பொழுதும் தேர்தல் நேரங்களில் கூட பிரதமரால் வந்து இலவசங்களுக்கு எதிராமல் பேசாமல் இருக்க முடியவில்லை என்கின்ற அவருடைய அணுகுமுறையை பார்க்கும் பொழுதும் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீங்கள் சொன்னது போல் சமீபத்தில் RSS கூட்டத்தில் பேசும்போது தெரிவித்த கருத்துக்கள் என்பதும் வந்து பிஜேபி அஸ் அ பார்ட்டி வந்து கண்டிப்பாக அவர்களுடைய பொருளாதார கொள்கைகளின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக இந்த த சோ கால்டு ஃப்ரீ பேஸுக்கு எதிராகத்தான் பர்சே கம்ப்ளீட்டாக அதுக்கு டெட் அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து காம்படிட்டிவ் பாலிடிக்ஸில் அவங்களால வந்து தவிர்க்க முடியல. அப்போ பேசாமல் ஒழுங்காக இருக்கணும். அதாவது முன்னை விட நான் தான் உயர்ந்தவன்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு 300 தடவை அவங்க சொல்லுவாங்க. எலெக்ஷன் டைமில் கூட வந்து அரசியல்வாதிகள் அடக்கி வாசிக்க வேண்டியவர்கள் இந்த சொக்கால்டு இலவசங்களை பற்றி ஏகடயம் செய்தும் மற்றவர்களை இழிவுபடுத்தியும் பேசுவார்கள். ஆனால் இந்த பக்கம் அவங்க கட்சி வந்து மேனிஃபெஸ்டோவை அப்படி அள்ளிவிடும். ஒரு ஒரு கற்பனையாக ஒரு சீனை யோசிச்சு பாருங்களேன். இந்த மேனிஃபெஸ்டோ நிகழ்ச்சியில் இன்றைக்கு பிரதமர் மோடியும் நிர்மலா சீதாராமனும் கலந்து கொண்டிருந்தால் அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அந்த தோற்றமும் எப்படி இருந்திருக்கும் அது கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். அவர்கள் பேசின பேச்செல்லாம் பின்னால் ஓட விட்டுட்டு நரேந்திர மோடியையும் நிர்மலா சீதாராமனும் இன்றைய இவர் நம்முடைய நட்டாவும் இவர் எதியூரப்பாவும் இன்றைக்கி கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் பொம்மை கலந்துக்கிட்டாரான்னு தெரியல. இதே இடத்துல வந்து பிரதமரும் நரேந்திர மோடி அவர்களும் நிர்மலா சீதாராமனும் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த கான்ட்ராஸ்ட் வந்து நீங்கள் அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். சிக்கல் இங்கே தான் வருது. சி, இது வந்து ஆல் இண்டியா ப்ராப்ளம், கண்ட மீனிங் அள்ளிவிட முடியாது. நான் அதை எங்கே ஆரம்பித்தாலும் 2013 டிசம்பர் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நிற்கும். ஏன்னா அது ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக அதை பேசுது. அட் சம் ஸ்டேஜ் நம்ம அதை நோக்கி நகர வேண்டியிருக்கும். இது என்ன ப்ராப்ளம், யாரு பூனைக்கு மணி கட்டி எல்லாரும் பண்றதை தான் இவங்களும் பண்றாங்க பிஜேபியும். ஆனா என்னன்னா வந்து பேசாத பேச்செல்லாம் பேசினதால இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து அம்பலப்பட்டு. ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பிஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் துஷ்யந்த் ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்க தரிசி May 5 முதல் உலகமெங்கும்.